All people come to him, come to the way of Sultan Al-Anbiya, most honored one and most glorified one. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இவ்விழாவிற்கு வருகை புரிந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொழும்பு மஜ்லிஸுல் உலமா அவர்களுடைய தகுதிமிக்க தலைவர், பன்னூற்றுக்கணக்கான உலமா பெருமக்களை உருவாக்கிய மூத்த ஆணின் பெருந்தகை, கண்ணியத்திற்குரிய மௌலவி முஹாஜிரின் உஸ்தாத் அவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு தரீக்காக்கள் ஆற்றிய சேவையை அற்புதமான முறையில் ஒரு கட்டுரை வடிவு என்று கூட சொல்லலாம் அந்த அமைப்பில் தெளிவுபடுத்தி காட்டிய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் அவர்களே, இங்கே வரை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். தபலீக ஜமாத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் அவர்களுக்குண்டான பாணியிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினாங்க. இந்த தபலீக ஜமாஅத்து அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, அந்த பேர் சரியில்லை, பிதாஅத்து ஜமாஅத்துன்னு தான் பேர் வைக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லாத ஒன்றெல்லாம் பிதாஅத்து தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு ஜமாஅத்தா இருந்துச்சு, சாம்பாக்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒவ்வொரு ஊராக போய் பொட்டி சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் தொழுகை கிடைக்கிறோம் தொழுகை கிடைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காமிக்க முடியுமா? இப்போ பிதாஅத்து ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அழைப்பதற்கு பாங்கை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் தினோட வேலை செய்கிறோங்கிறாங்க. அவங்க தொழுகைக்கு அழைக்கிறது என்றாவது ஒரு நாள் போய் அழைக்கிறாங்க, நம்ம பள்ளிவாசலில் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா உண்மையிலே தீனுடைய வேலை நம்ம தானே செய்கிறோம். சஹாபா பெருமக்களுடைய வேலைங்கிறாங்க, எவ்வளோ பெரிய பொய் இது. சஹாபா பெருமக்கள் இப்படி ஊருக்கு ஒரு கிளம்புனாங்களா தொழுகைக்காக கூப்பிடுறதுக்கு? சஹாபா பெருமக்கள் போனாங்க, மார்க்கத்தை முஸ்லீம் அல்லாதவர்களும் எடுத்து போனாங்க. அந்த காரியத்தை இவங்க செஞ்சிருந்தா அவங்க மேலே பாராட்டலாம், அது செய்யலை. ஏங்க இந்த மாதிரிலாம் மற்றவங்களுக்கு போய் செய்யலை அப்படின்னு கேட்டால், நம்ம சரி பண்ணிக்கிடுவோங்க, நம்ம சரி பண்ணிட்டு அடுத்த ஆண்டை போவோம். அப்போ கியாமத்து நாள் வரைக்கும் மற்ற சமூகத்தை இஸ்லாத்து கொண்டு போக மாட்டோங்கிறத எவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க பாருங்க. நம்ம எப்போ சரி பண்ணுறது, எப்போ அவங்ககிட்ட போய் போகிறது, நாங்கள் எடுத்து போகவே மாட்டோங்கிறத அவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சமூகத்தை எதிர்பார்க்கணும், எல்லாம் சரி செய்யணுங்கிறீங்க. உங்கள் தம்பி இப்படி இருக்கிறாரு, உங்கள் அண்ணன் இப்படி இருக்கிறாரு, அப்போ அதை சரி பண்ணிட்டு சமுதாயத்துக்கு வாங்க. நாங்கள் சொல்லிட்டாங்க கேட்கல, நாங்கள் என்னங்க செய்கிறது? அங்கே மட்டும் சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சான், இங்கே மட்டும் சரி பண்ணி மட்டும் தான் போவாங்களாம், அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த பிதாஅத்து ஜமாஅத்து தான் அவங்களுடையது. நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாமல் இப்படியே கிடையாது. ஆனால் இதில் வெறும் பொய் வேறு, சஹாபா பெருமக்களே வேணால் நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய். ஒரு ஆதாரம் தர முடியுமா? நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் தாங்கிட்டு. அதே போல் தபலீக ஜமாத்துன்னு பேர் வச்சுருக்கிறாங்க.
தபில்லீக் அப்படிங்கிறது அரபி சொல்லு. ஆனா இவர்களுடைய பணிகளை சேவைகளை சும்மா அவங்க பாணியில பார்த்தாக்கா அத்தபில்லீக் அல்ல தபில்லீக். அந்த கைனில் உள்ள புள்ளியை தூக்கிட்டாக்கா தபில்லீக்னு வந்துடும். அதே கடைசியில கைனை எடுத்துக்கிட்டு ஹேய போட்டா தபில்லீக்னு வரும். அந்த ரெண்டும் பொருத்தமாகும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த கையில் உள்ள நுக்தானுக்கு எடுத்துட்டீங்கன்னா தப்பு இல்லையோ ஐனு தப்பிலே நினைத்த அர்த்தம் சாப்பாடை கொடுத்து முழுங்க வைக்கிறேன் அர்த்தம். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவள் பொருத்தனா அது. அடுத்த ரெண்டாவது தப்பு லீகு அந்த ஹே வரும். அப்படின்னா என்ன அபிலகு அப்படின்னு சொன்னா அறியாதவன் அப்படின்னு அர்த்தம், மடையன்னு அர்த்தம். அப்ப மார்க்கத்துல ஒண்ணுமில்லாத ஆக்கல ஒரு ஜமாத்து தான் அது. இப்ப அதனால இந்த எழுத்து தான் அதுக்கு பொருத்தமாக அமையும். இதில் அவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் தான் தீனுடைய வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு பாமரர்களுடைய கூடாரம் எதுன்னு கேட்டால் தபிலீ ஜமாத்துங்களாம். பாமரர்களாக சேர்ந்து ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால் அதுதான் தபிலீ ஜமாத். ஒரு ஆலிமை காட்டுங்க, தபிலீக்கு ஆதரவான ஆளுங்கள் இருப்பாங்க, தத்துவம் பேசுவாங்க. ஆனால் மூணு நாள் 40 நாள்லாம் ஆளுங்களை பார்க்கவே முடியாது. அமீர் சாப்பை தான் பார்க்கலாம், ஏன்னா ஆளுமை இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆதரவாளி இருப்பாங்க. ஒரு ஒரு ஆளுமையோட தலைமையிலாவது அனுப்பி வைக்கிறாங்களா அவங்க? நான் கேட்குறேன். இதில் வேற மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீனை தெரிஞ்சுக்கிறது தான் போகிறாங்களாம். கொழும்புலேருந்து ஒரு ஜமாத்து கண்டிக்கு போகுது. எங்கெங்க போகிறீங்க? கண்டிக்கு போகிறேன். ஏன் போகிறீங்க? தீனை தெரிஞ்சுக்க போகிறேன். கண்டிலேருந்து ஒரு ஜமாத்து கொழும்புக்கு வருது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் எங்கே போகிறீங்க? தீனை தெரிஞ்சுக்கிற போகிறேன், கொழும்புக்கு போகிறேன். என்ன கொழும்புல உள்ளவங்களாம் அங்கே தான் வர்றாங்க தீனுக்கு, நீங்கள் அங்கே கொழும்பு. இப்போ நான் கேட்குற தீனு எங்கே இருக்குது? கொழும்புலையா கண்டினியா சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்குங்க. நான் சொன்னேன் தீனை தெரிஞ்சுக்கொண்டு ஆசைப்பட்டுட்டா நீங்கள் ஊர் ஊரை சுற்றுறீங்க. ஒவ்வொரு ஊரிலும் பள்ளியாசல் இருக்கிறது, இமாம் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குங்க, 1 மணி நேரம் ஒதுக்குங்க, அவங்கள்ட்ட போய் பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் மனைவிக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றலாம், வியாபாரம் செய்யலாம். அத்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கத்தையும் படிச்சுக்கலாமே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அரபியில் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், உண்மை தான். இப்போ அப்படின்னு வெளியூருக்கு போனால் இத்தனை பேருடைய ஹக்கையெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க, அந்த ஹக்கை நிறைவேற்ற முடியலை. சரி போகிறதாவது உருப்படியானா அதுவும் கிடையாது. இவங்க என்ன தீனு தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க? போய் சும்மா இப்படி சுற்றிட்டு வர்றாங்களே தவிர என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? மார்க்கத்தை தெரியும்னு ஆசை இருந்தால் ஊரிலேயே படித்துக்கொள்ள முடியும். சரி இவங்க ஒரு 10 பேர் போகிறான்னு வைங்க, அதில் ஏதாவது ஒரு ஆலிம் இருந்தால் கூட அது கொள்கை கட்ட ஆலிமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கிறோங்க. ஏதோ நாலு விஷயம் தெரிஞ்சுக்கொள்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் பாமரர்கள், 10 பேரும் பாமரர்கள். மார்க்க சட்ட திட்டம்னா என்னென்னு தெரியாது. தொழிலுக்குண்டான இது வந்து நிதர்சனம் உண்மைங்க. ஒரு ட்ரெயினில் இந்த மாதிரி தபிலி ஜமாத்துக்காரரு, அவர் தபிலி ஜமாத்தில் அப்போ வரல, சாதாரணமாக தான் பயணிக்கிறாரு, ஆனால் தபிலி ஜமாத்துக்காரரு. நானும் இந்த ட்ரெயினில் இருக்கிறேன். தொழுகிறாரு கிபிலாத்து சிவன் வேறுபக்கம் தொழுகிறாரு. சரி நம்ம அவர் தெரியாமல் செய்கிறாரோ அப்படிங்கிறதுக்காக நீ சுட்டி காட்டேன் கிபிலா அங்கிட்டு தான் அப்படின்ட்டு. அவர் எழுதுமா சொன்னார், பயணத்தில் எங்கே வேண்டுமானு தொழுவலாமேங்கிறாரு. நிதர்சனம் என் வாழ்க்கை நடந்தது. பயணம் சொன்னால் நஃபிலான தொழுகையை, வாகனம் எங்கிட்டு போதோ அந்த திசையில் நோக்கி தொழுகலான்னு இருக்குது. நஃபிலான தொழுகை தான், ஃபர்தான தொழுகை அந்த சட்டம் இருக்கிறதா? எப்படி வழங்கி வச்சுக்கலாம் பாருங்க. அதனால ஒரு ஆணின் தலைமையிலாவது தபிலீக்காரர்கள் போகணுங்கிறனா அதை செய்யட்டும். தபிலீக்காரன் ஃபஸ்ட்டு சீர்திருத்தம் செய்யட்டும், அது நல்லது கேட்டால் நம்ம பின்னால் யோசிப்போம். அப்போ அவர் என்ன வழங்கி வச்சிருக்கிறாரு? ஃபர்தான தொழுகாக இருந்தால் கூட வாகனம் எங்கிட்டு போதோ அப்படி தொழுகிட்டே போனால் கிபிலா திசை தேவையில்லை நினச்சிட்டு இருக்கிறாரு. தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, அதுதான் சட்டம்னு வழங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட பாமர்கள் தானே இருக்கிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க சார், எல்லாருமே சட்டம் தெரியாமல் இருக்கிறாங்கிறது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. மூணு பொம்பளை தொழுதாங்களாம். மூணு பொம்பளை தொழுது இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க போணுச்சு. ஒரு பொம்பளை சொன்னிச்சா தொழுதுட்டு இருக்கும்போது பூனை குறுக்க போச்சு அப்படின்ட்டு. அடுத்த பொம்பளை சொன்னிச்சா டே தொழுகையில் பேசக்கூடாதுடி பேசாதா அப்படின்னு. அடுத்த பொம்பளை சொன்னிச்சா நான் மட்டும்தான் பேசுகிறேன், நீங்கள்லாம் பேசிட்டீங்க அப்படின்னு. இல்லைண்ணா இது அப்போ மூணு பேரும் என்ன ஆயிட்டாங்கப்பா, மார்க்க அந்த லெவலுக்கு இருக்கிறாங்க. மூணு பேரும் இப்போ பேசிட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஜமாத்திலே செல்லக்கூடியவெல்லாம் இருக்கிறாங்க. மார்க்க சட்ட திட்டங்கிறது தெரியாமல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
எந்த அளவுக்குன்னா அப்படி போகிற குழுங்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் சலாம் கொடுத்தோன்னு எனக்கு ஒரு ஏழான் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ட்ரைனிங் அப்படி கொடுக்கறது. அப்போ என்ன ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்ல துவாவுக்கு பிறகு வெளியில் கஷ்டம் இருக்குது எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். இவர் புதுசாக போனவரம் கஷ்டன்னு சொல்கிற பாரமா குஸ்தி அப்படின்ட்டார். தொழுகைக்கு பிறகு வெளியில் குஸ்தி நடைபெறும் எல்லாம் கலந்து கொள்ளணும்னு எல்லாம் போகிறத பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். இப்படிப்பட்ட பாமர்களை அழைத்து வைத்து கொண்டு என்ன தீனுடைய வேலை செய்ய போறீங்க நீங்க? சார் தீனுடைய வேலைன்னு இதுக்கு நீங்க பேர் வைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறனா? தொழுகைக்கு மட்டும் நீங்க கூப்பிட்டுட்டு தீனுடைய வேலை எப்படி சொல்லலாம்? தொழுகை மட்டும்தான் தீனா? ஜகாத்தை பத்தி சொன்னீங்களா? ஹஜ்ஜை பத்தி சொன்னீங்களா? நோம்பை பத்தி சொன்னீங்களா? நிக்காவுடைய சட்டத்தை பத்தி சொன்னீங்களா? வியாபாரத்தை பத்தி சொன்னீங்களா? குடும்ப வாழ்க்கையை பத்தி சொன்னீங்களா? எல்லாம் சேர்ந்தது தானே தீனு. நீங்கள் தொழுகைக்கு மட்டும் விட்டு தீனோட வேலை, தீனில் ஒரு பார்ட்டை செய்கிறோம்னு சொல்லுங்கள், தீனில் ஒரு பகுதியை செய்கிறோம்னு சொல்லுங்கள். தீனுடைய வேலை நீங்கள் எப்படி சொல்லலாம்? எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றை மட்டும் சொல்லிக்கிட்டு அதுவே தவறு. இப்போ பாமரர்களாக சேர்ந்து கொண்டு அதுபோல் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதில் வேற தாங்க செய்கிறது தான் ரைட்டுங்கிறதுக்கு பாமர மக்களை ஏமாத்துறதுக்கு குர்ஆன் வசனத்தை வேற போதுறது. வழுத்தக்கும் மின்க்கும் உம்மத்தும் எதுவும் அந்த வசந்த ஓதிட்டு உங்களோட ஒவ்வொரு உம்மத்தையும் இருக்கணும், உங்களோட சமூகம் இருக்கணும். யம்ருன பில் மஅரூஃபி வனஹூன முன்கர், நல்லதை ஏவணும் தீயதை தடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதான் நாங்கங்கிறாங்க, அதான் தப்பு. அப்படி சமூகம் இருக்கணும், இருந்துகிட்டு தான் இருக்குது. உலமாக்கள் கூட அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது நாங்கள் தான் சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வடிகட்டிய போய் அது. நல்லதை ஏவுறதா இருந்தா நல்லது எதுன்னு தெரிஞ்சவன் தான் நல்லது ஏவனும். உனக்கு தான் நல்லது என்று தெரியாது, நீ எப்படி ஆகுவ? தீயதை தடுக்கிறதா இருந்தா தீயது எது என்று தெரிஞ்சாதானே தடுக்க முடியும். உனக்கு தான் தீயது எதுன்னு தெரியாதுப்பா. நீ வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்கிற, விவசாயம் பண்ணிட்டு போயிருக்கிற, உனக்கு என்னன்னு தெரியும். அப்ப நாங்கள் தான் அதுண்டா? அப்ப எவ்வளவு பெரிய விபரீதமான வாதங்கள் அது. இந்த வசனம் இருப்பது உண்மை, அது உலமா பெருமக்கள் இன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லதெல்லாம் செய்யணும்னு இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற யாரு? உலமாக்கள். இன்னைக்கு ஷரியாத்து இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் காரணம் யார்? உலமா பெருமக்கள். எங்கள் இதில் அவங்க சொல்றது எங்களால் தான் தீனை ஹயாத்தா இருக்குதான், தீனு தான் ஹயாத்தா இருக்குது. தவாவுடைய பணி பண்றோம், சோறு திங்கிறதுக்கு தவான்னு தான் சொல்லுவாங்க. ஆலிம் பெருமக்கள், நான் கூட ஒரு வாதத்துக்கு சொல்றது, தீன் உங்கள் நாளாக நிற்கிறது, வேண்டுமான சவால் விட்டு பார்ப்போமா? பத்து வருடங்கள் உலமா பெருமக்கள் ஒதுக்கிறட்டும், உங்க கையில மார்க்கத்தை கொடுத்துடுறோம். பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் சரியத்து யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் நீ பத்து வருஷம் ஒதுங்கு, உலமா அப்படியே இருக்கட்டும், பத்து வருஷம் பிறகும் பார், இதை விட நல்லா இருக்கும். ஏன் உன்னோட குழப்பம் இல்லையில? அதெல்லாம் உண்மையில் இந்த தீன் நிற்பதெல்லாம் உலமா பெருமக்கள். அல்லாஹ் சொன்னது உண்மை, ஒரு சமூகம் இருக்க வேண்டும், இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உலமா பெருமக்களுக்குண்டான அந்த வசனத்தை தங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? அதே போல அவங்க சொல்லுவாங்க, நீங்க அல்லாவுடைய பாதையில் வாங்க, கோடி இப்போலாம் லட்சம்லாம் கிடையாது, கோடி நன்மை கோடி நன்மை. எந்த அதீதல பாதிதெல்லாம் அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்க, பத்து கோடி இருநூறு கோடி அவ்வளோ நன்மை இருக்குதான். ஆனால் இருந்தால் சொல்லட்டும் பரவாயில்லை, இல்லை எங்க அப்படி ஒரு காலத்துல நான் சொன்ன முன்னால் லட்சம் தான் சொன்னீங்க, இப்ப என்ன கோடி? லட்சத்துக்கு போல மதிப்பு இல்லை அதனால அந்த மாதிரி ஆகி போச்சு. அதே போல ஃபீ சபீல் இல்லான்னு ஹதீஸ்ல வரும்னு வச்சுக்கிறேங்க, அந்த ஹதீஸை தான் ஊழலுக்கு வச்சுக்கிறது. அல்லாவுடைய பாதைன்னு வரும், அது வந்து வாழெடுத்து போர் தொடுத்து களத்திலே எதிரிகளை சந்தித்து விழுப்புண்களை சுமக்கிறார்களே, இஸ்லாத்திற்காக தன்னோட உயிரையே தியாகம் செய்கிறார்களே, அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸேனா? இவன் அந்த சட்டிப்பட்டியை தூக்கிட்டு போறவங்களுக்கு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபியே நாம் சொல்லலாம்னு சொன்னாங்களே, மங் கதப அலிய முத்த அம்மிதன் பலிய தபவ மகாதஹூமினார், நான் சொல்லாததை சொன்னதாக யாரா சொன்னா அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதீர் உங்களுக்காக சொன்னாங்க. ஏன் அந்த அதீதம் உங்களுக்கு வச்சுக்கிட்டு பாமர மக்கள் அப்பாவை இளைஞர்களை ஏமாத்துறீங்க? அப்பாவை இளைஞர் நம்புறான், இஜித்துமா நடத்த அன்னைக்கு சோறு கொடுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை சீட்டே நாங்கள் தந்துடுறோங்கிறாங்க, அவ்வளோ பேர் செலவழிக்கிறாங்க. நீங்கள் சுன்னை ஜமாத்துக்கு ஒரு உதவி கேட்டு போனாக்கா மேலங்கிலையும் யோசிக்கிறான் அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன இத்தனை பேர் சாப்பாடு தான் நான் கொடுக்குறேன், ஏன்னா இவங்க அந்த மாதிரி போதிக்கிறாங்க. உனக்கு நேரடியாக சொர்க்கம், நாங்கள் சீட்டு போட்டு தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க, நம்பி செய்கிறோம்.
இந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்ங்கிற வார்த்தையெல்லாம் இவர்களுக்காக உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறா இல்லையா? நபியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தும் கூட இந்த காரியத்தை அவங்க செய்யலாமா? இந்த கூட்டம் யாரு சும்மா சொல்றது? நாங்கள்லாம் சுன்னி ஜமாத்து சுன்னி ஜமாத்து வேறு சொல்லிக்கிறது, இதில் வேற அவங்க வஹாபிகள்ங்க. தபலீ ஜமாத்து வஹாபிகள் தான். ஆனால் இல்லையோ, நாங்களாம் இமாம்களை பின்பற்றுவோமே, அது மட்டும்தானே இருக்குது வெளியில் நீங்கள் சொல்லிக்கிறது, அவ்வளவுதானே? மற்றதெல்லாம் வஹாபிகளுடைய பிரதிநிதிகளாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ மதுவை பின்பற்றிங்க, அவ்வளோதான். அதனால தான் நான் சொல்றது என்ன, நீங்கள் வந்து முக்கா வஹாபிகள், அவர்கள் பக்கா வஹாபிகள், அவ்வளோதான் வித்தியாசம். இவங்க முக்கா வஹாபி, இம்மா மதுவப்பு மதுவப்பு, அப்பாவை இளைஞர் ஏமாந்து போகிறான். மற்ற வஹாபிகள் கொண்டு கொள்கை தான் இவங்ககிட்ட இருக்கும். மோலிதா இருக்கட்டும், மீளாதா இருக்கட்டும், எல்முல் கைபா இருக்கட்டும், இது இப்போ வந்து கூட்டு துவா உள்பட அதையும் இப்போ விட்டுவிட்டாங்களே நிறைய இடங்களில், தமிழ்நாட்டில் தமிழ்காரர்கள் கூட்டுதுவா கூட செய்கிறது இல்லை, வித்தியாசம். பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் தப்படியக்காரும் ஹந்துரு கொடுப்பாரு. என்னங்க அவங்களுக்கு இப்படி சொல்லுவீங்க? அவரை பாருங்க, அவர் ஜமாத்தில் போகிறாருங்க, ஹந்துரு கொண்டாடுறாங்க. ஏன் அவரை பற்றி அங்கே பேசுறீங்க, அமைப்பை பற்றி பேசுங்க. அவர் நம்ம வர அதுக்குள்ள போய் கிடக்கிறாரு, அவர் பிடிச்சி இழுக்கணும் நம்ம வேலை கிழமை. நம்மவர் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சுட்டி காட்டுவது தப்படியக்காரர்களே இல்லை, நம்மவர். அவர் அதில் தமிழ் என்னென்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாரு. அவரை பிடிச்சி நம்ம இழுத்து பாதுகாக்கணும், நம்ம கடமை இருக்குது. ஏன் நம்மவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு, நம்மளே பிடிச்சி தள்ளி விட்டக்கூடாது. அங்கே போனியில் அப்படியே போ அப்படின்னு தள்ளி விட்டக்கூடாது. பாவம் விவரம் தெரியல, விவரத்தை சொல்லி இழுக்கணும். ஆனால் தமிழிகளை உள்ளவர்கள்லாம் மீளா கூடாங்கிறாங்க, மொழி கூடாங்கிறாங்க, எம்முகை இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த வஹாபியத்தோட கொள்கை அப்படி இருக்குதுல்ல தமிழ்நாட்டுக்கு பாருங்க, ஒரு சில இடங்களில் நமக்கு எதிராக நிற்பது அவங்க ரெண்டு பேரும் கை கோத்துக்குருவாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இனம் இனத்தோடு தானே சேரும். இப்போ இந்த தமிழகக்காரர்களுடைய சூழ்நிலையையும் நாம் கவனித்துக்க வேண்டும். அவர்களுடைய அடையாளம் பற்றி நபியே நாம் சொல்லலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட சொல்லி காட்டினாங்க, நம்மளெல்லாம் அவங்க வந்து ஷியாக்கள்ங்கிறாங்க, பெரேலிவிகள்ங்கிறாங்க. என்னப்பா பெரேலவி? அகமது இல்லாஹான் அசரத்துடைய சொந்த ஊர் பெரேலவி. அதனால் அவங்களுடைய கொள்கையில் யார் இருந்தாலும் பெரேலவிகள். அதான் என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன பிரேடுவியா? நான் நாகூரி அப்படின்னு. என்னங்க நான் பிரேடு? நாமா பிரேடுங்கிறது ஒரு ஊர் தானே. நீ வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரை சார்ந்தோன்னு என்னையா சொல்கிற? தமிழ்நாடு இருக்கக்கூடிய நல்ல ஊரான நாகூரை சொல்லி நாகூரின்னு சொல்லப்பா என்ன அப்படின்னு சொல்லு. நாகூரி அப்படின்னு ஒரு ஊரை வச்சு தான் சொல்லுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள ஊரை சொல்லு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவபந்திகள் பிரேடுவிகள் அப்படிங்கிறது வடநாட்டில் சுன்னை ஜமாத்தையும் வஹாபியும் பிரிக்கிற வார்த்தைகள் அது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் யாரும் தெரியாது, இலங்கை மக்களையும் யாரும் தெரியாது. பூசா உண்டாக்குறாங்களாம் பிரேடு பிரேடு. இங்கே கூட எத்தனை ஊரில் போய் பிரேடு வேணுன்னு சொன்னாக்கா என்னப்பா குஜராத்தில் பேசிக்கிட்டு அப்படிமாங்க, யாருக்கும் தெரியாது. இந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஷியாக்கணும் என்னமான சொல்லி பார்த்தாங்க, இதுக்கு முன்னாள் கூட சொல்லி காமிச்சாங்க. இந்த சுன்னை ஜமாத் கொள்கையெல்லாம் சரியில்லை என்னங்க, எல்லாம் குணாதீசம் வச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டுன்னும். இப்போ என்னடா செய்யறது, முத்தரை குத்தலாம் ஷியாக்கள். இன்னிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க, சுன்னஞ்ச மாத்துக்காரவங்களை ஷியாக்கள் முத்திரை குத்தலாம், தபலிகாரர்கள் ஹவாரிஜிகள் என்று நீங்கள் முத்திரை குத்துங்க. அன்றைக்கு ஹவாரிஜிகள், இன்னைக்கு அந்த ஹவாரிஜிகள் வாரிசுகள் இவங்க தான். ஹவாரிஜிகளில் அப்படியே நம்ம சல்லல்லாஹு அவங்கள பார்த்து அதில் நீங்கள் நீதமாக பங்கிடுங்க, துல்கு வைசலா தமீமி சொன்னால அவருடைய வாரிசுதாரர்கள் ஹவாரிஜிகள். அந்த அவருடைய வாரிசுதாரர்களுக்கு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அத்தனை அடையாளங்களும் இன்னைக்கு தமிழ்காரர்களுக்கு கச்சிதமாக கணக்கச்சிதமாக புரிஞ்சுகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா எப்படி சொன்னேன், உமர் தான் வாழ தூக்குனாங்க. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடுங்க உமர் அவர்களே, ஏன் அவனோட முடிஞ்சு போகும்போது அவனை வாரிசு வர போகிறாங்கல்ல. எக்ரவுன குர்ஆன், யார் அது? குர்ஆனை ஓதுவாங்க. லா யுஜாவிசு தராக்கியஹும், தொண்டைக்குழிவடி கீழே இறங்காது, நாக்கில் தான் நிற்கும். அடுத்து இன்னொன்று தெரியுமா, கணக்கச்சிதமாக புரிஞ்சுன்னு நபி நாம் சொல்லலான்னு சொல்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? எஹ்டரு அஹதுக்கும் சலாத்தஹு மஅ சலாத்தஹு. நீங்கள்லாம் நினைப்பீங்க நம்மெல்லாம் என்ன தொழுதுட்டோம், நம்ம தொழுகிற ஒன்றுமே கிடையாது, அவங்கள பாருங்க என்ன மாதிரி தொழுகிறாங்க என்று நினைப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் துல்கு வைசலா தம்பியோட வாரிசுகள். இன்னைக்கு யாருக்கு பொருந்தது? கணக்கச்சிதமாக பொருந்து பாருங்க. இவ்வளோ சொல்லிவிட்டு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்த உடனே சஹாபா பெருமக்கள் கேட்டால் யாரை சொல்லலாம், மா சீமாகும், சரி அவங்கள பற்றி அடையாளம் சொன்னீங்க, அவங்களுடைய அவங்களுடைய பண்புகள் என்ன, செயல்பாடுகள் என்னன்னு சொன்னீங்க, அவருடைய வெளிப்படை அடையாளத்தையும் சொல்லுங்கள்ல, நாங்கள் அதே தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்போ தான் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத் தஹலீக், மொட்டை அடித்தல்.
இன்னொரு மீனிங் வட்டம் எழுதல். ரெண்டே அவங்கள்ட்ட பார்க்கலாம். அன்னைக்கு புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்போ இது யாருக்கு சொன்னாங்க? நீங்கள் சரகளை பார்க்கலாம். ஹதீஸ் சரக இது ஹவாரிஜிகள், அன்றைக்கு ஹவாரிஜிகள், இன்னைக்கும் ஹவாரிஜி வாசல் இருக்கிறாங்களே, அதனால் ஷியாக்கள்னு சொன்னால் அவர்கள் ஹவாரிஜிகள் என்று தாராளமாக சொல்லுங்க. நீங்கள் இன்றைய ஹவாரிஜிகள் யார்? அவர்கள் தான் சொல்லுங்க. நம்ம ஆதாரம் அவங்க ஷியாக்குன்னு சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது. காழ்ப்புணர்ச்சி என்னடா, அவங்க மக்கள் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னமோ சொன்னோம், எடுபட மாட்டேங்குது, இப்படி முச்சல குத்தாவது மக்கள் பற்றி உங்களை பிரிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆதாரம் கிடையாது. ஆனால் நம்ம ஹவாரிஜிகள் என்று சொல்கிறோம் என்றால் ஆதாரத்தோடு சொல்கிறோம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸோடு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இன்னொன்று, அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. சலாதாரில் சொன்னாங்க, யுஹசினூன் அல் கீல் வ யுஸீஹூன் அல் ஃபிஅல் அப்படிங்கிறாங்க. பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும், மயங்கிடுவாங்கல்ல, அப்படி நிறைய இளைஞர் அதில் தான் மயங்கி போனது. ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதுக்கும் நீங்கள் பார்க்கலாம், இப்போ போய் கூப்பிடுவாங்க, வாங்க அல்லாவோட பார்த்துக்குவோம், அந்தாலும் சொல்லாது எனக்கு கடை இருக்குதுங்க, அல்லா பார்த்துக்குருவான் வாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, வாங்க அல்லாவோட பார்த்துக்க, எனக்கு விவசாயம் இருக்குதுங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறோம் வாங்கங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை சொன்னாக்கா அல்லா பார்த்துக்கணும் வாங்க, அல்லா பார்த்துக்கணும் வாங்க. இதை நம்பி ஒரு ஆள் வந்துட்டாரு. இப்போ பள்ளிக்குள்ள வந்த உடனே இந்த 15 ரூபா செருப்பை எடுத்து கொண்டு போய் அங்கே போய் மூளை மூளை போய் ஒழிச்சு வச்சாங்க. அங்கே என்னங்க அவ்வளவு லட்சக்கணக்காக மைப்புள்ள கடையை அல்லா பார்த்துக்கலான்னு சொன்னீங்க, நம்பி வந்துட்டோம் போட்டுவிடு. விவசாயத்துக்கு நான் 100,000 ரூபா போட்டு வச்சிருக்கிறேன், நீங்கள் அல்லா பார்த்துக்கலாம், நீங்கள் அதை விட்டுவிடுவோம். அதையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிடுவான், கேவலம் இந்த 15 ரூபா செருப்பா எல்லாம் பார்க்க மாட்டான். சரி, அது வெளியில இருக்கிறத எல்லாம் பார்ப்பானா? ஆனா இந்த 15 ரூபா செருப்பை எல்லாம் தான் வீட்டில பாதுகாக்க மாட்டானா? பள்ளியாசகர் அல்லாட வீடு தானே. அப்ப சொல் வேறு செயல் வேறு. அதனால அவங்க அந்த செருப்பை எடுத்து பத்திரப்படுத்தது தப்பு நம்ம சொல்ல வரல. மனித முயற்சி பண்ணணும், நாம தானே செய்வோம், அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இதில் மட்டும் நீங்கள் நம்முடைய முயற்சி வேணும்னு நினைக்கிற நீங்கள் லட்சக்கணக்கான ரூபா போட்டிருக்கிற கடையை மட்டும் அந்த உப்பு தேவையில்லை, எல்லாம் பார்த்துக்கிடுவான், விட்டுட்டு வாங்கன்னு ஏன் சொன்னீங்க கேட்குறேன். அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லையா? இப்போ இதையெல்லாம் நம்ம நம்ம செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பட்டியல் போட்டு காமிக்கிறாங்களே, இந்த கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று. அது யாருக்கு புரிஞ்சுக்கிறது? இந்த ஹவாரிஜிகள் யார்? அதெல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க. ஆ, தபலீக்காரர்கள் ஹவாரிஜிகள் அப்படின்னு சொல்லுங்க. அது சொல்றது உண்மையான தமிழ் நம்ம தான் செஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால தான் சொல்லுவாங்க, ஏன்னா இல்லியாஸ் தமிழ் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க ஒரு அடையாளத்துக்காக வேண்டி. ஏன்னா உலமாக்கள் தானே உண்மையான தமிழகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இப்படியெல்லாம் இந்த அப்பாவிகளை ஏமாத்துறாங்கிறதுனால தான் இந்த தாவத்து இஸ்லாமிங்கிற அமைப்பு உண்டானது. ஏன்னா பாமர் இதில் தான் ஏமாந்து போகிறான். அந்த சூரத்தை பார்த்துட்டு அந்த அவளை பாதையில் பள்ளிக்கு பள்ளி போயிட்டு இருந்தவன்னு பாமர் ஏமாந்து போகிறான். முல்லை முள்ளாளி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாவத்து இஸ்லாம் உருவானது. இவங்களும் பள்ளிக்கு போகிறாங்க, மக்கள் அழைக்கிறாங்க, இப்படி ஒரு மாற்று வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு அழகான அமைப்பு உண்டாகி அதில் அவர் வெற்றி கண்டு தான் வருகிறார்கள். சொன்ன ஜமாத்து கொள்கையை ஊருக்கு ஊராக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அப்படி அந்த தபலீக ஜமாத்துக்காரவங்க வஹாபி கொள்கையை தொழிலுக்கு அழைக்கிற பேரில் மக்களுக்கு மத்தியில் போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, தாவத்து இஸ்லாமிய சுன்ன ஜமாத்து கொள்கையை மக்களை சந்தித்து கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான மாற்று அமைப்பாக அது இருந்துகிட்டு இருக்கு. 3 நாள் ஜமாத்து, 40 நாள் ஜமாத்து, 4 மாதம் இதில் வேலை. அவ்வளோ மௌலானாக்கள் இருக்கிறாங்க. நம்மளாம் மௌலானாமார்கள் சொன்னால் நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவும் மௌலானாமார்களுமோ, அது மூத்த ஆளும் பந்தகரே மௌலானாமார்கும்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில்லாக போயிட்டு வந்தாக்க மௌலானா தான். ஏன் மௌலானா ஏங்க சில்லா போயிட்டு வந்தார்ல? நம்ம ஃபாத்தியா 3ஆம் ஃபாத்தியா ஓதுவோம், 40ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுவோம், 7ஆம் ஃபாத்தியா ஓதுவோம். பிதாத்து பிதாத்துங்கிறது தமிழ்காரர்கள். ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு ஏமாந்து போகிறாங்க. என்னங்க அவங்கெல்லாம் எங்கே சொல்கிறாங்க? இந்த பாருங்க, இப்போ 40 நாள் போனாருங்க, அவர் வீட்டில் 7ஆம் ஃபாத்தியா ஓதுனாருங்க, நீங்கள் தமிழ் ஜமாத்து போய் இப்படி பேசுறீங்க, நம்ம அவங்களும் சிறப்பு பவன் தெரியாமல் இருக்கிறாங்க. தபலீ ஜமாத்துக்கு போயிட்டு வந்து 7ஆம் ஃபாத்தியா ஓதுனவா நம்ம ஆளுங்க, தமிழ்காரங்க நம்ம ஆள். தபலீ ஜமாத்து நல்லே செய்கிறான்னு சொல்லி ஏமாந்து போய் அதில் போய் மாட்டிக்கிட்டான். அந்த ஆள் நம்ம பிடிச்சி இருக்கணும், காப்பாற்றன அவரை. ஏன் நம்ம கொள்கையில் இருக்கிறாரு. ஆனால் தபலி ஜமாத்தாக இருக்கிறாங்க பாருங்க, அமீர் சாஹிப்லாம் அவ்வளோ 3 ஓதுவாங்களா? என்ன ஆதாரம் கேட்பாங்க நம்மகிட்ட? 3க்கு என்ன ஆதாரம், 7க்கு என்ன ஆதாரம்? இப்போ நம்ம கேட்டோம், நீங்கள் 3 நாள் ஜமாத்துக்கு என்ன ஆதாரம்?
நாற்பது நாள் ஜமாத்துக்கு என்ன ஆதாரம், 4 மாசம் என்ன ஆதாரம், அவங்க மட்டும் அவங்க செய்வாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை, நம்ம செஞ்சாதான் ஆதாரம் வேணும் அவங்களுக்கு. 3 நாள் ஜமாத்து 40 நாள் ஜமாத்து என்றெல்லாம் அழித்து கொண்டு போய் மக்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம், தவளி ஜமாத்து கூட்டம் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைக்கணும். சில பேர் சொல்றாங்கல்ல, இல்ல அவங்கெல்லாம் சுன்னி ஜமாத்துங்க, அது ஈடுபடுற குடும்பம்லாம் சந்தில் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் சும்மா. நான் அதான் சொல்றது அடிக்கடி, ஒண்ணு வேணாங்க, அந்த மர்க்கஸ்ன்னு இருக்குதுல்ல, தவளி ஜமாத் மர்க்கஸ் இருக்குல்ல, மர்க்கஸ் மூலமா ஒரு அறிக்கை வெளியிடட்டேன், மீளாது கொண்டாடலாம், மோடி இது ஓதலாம், மர்க்கஸ் வெளியிடட்டுமே, செய்ய மாது. ஆனா நம்மள அப்பாவிகள் சுனஞ்சமாக அதுக்கு போய் மாட்டிக்கிட்டு நடக்கிறாங்க, அவங்களோட இருப்பதும் தெரிக்கலங்க, நாங்களும் செய்தாலும் செய்யறாங்கிறாங்க. சரி, அவங்க போய் நீங்க சொல்ல வேண்டியதானே, அப்படிப்பட்டவங்க எல்லாம் மர்க்கஸுக்கு போய் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, இந்த தபி ஜமாத்து வஹாபி வஹாபிங்கிறாங்க, பேசாம நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணி அறிவிச்சிட வேண்டியதானே, மீளாது மோடிது ஓதலாம் கொண்டாடலாம் சொல்லிடலாம், பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு உங்க போய் சொல்ல வேண்டியதானே. இவங்க சொன்னாலும் மர்க்கஸ் செய்யாது, காரணம் இப்படி சொல்லக்கூடியவர் அப்பாவி, மர்க்கஸில் இருக்கிறவங்க விவரமானவர்கள், அவங்க செய்ய மாட்டாங்க. அதான் அவங்க கரெக்டா இருக்காங்களே, வகாபியத்துல எப்படி செய்வாங்க. இன்னைக்கு தேவபந்த மதரசா ஒரு ஃபத்வா வெளியிட்டு இருக்குங்க, அதுல மௌலிது கூடாது செருக்குன்னு சொல்லி. சரி, குறைந்தபட்சம் இந்த தபலிகில் ஈடுபடுகிற சுன்னி ஜமாத் மக்களே, அவங்களுக்கு தான் சொல்றேன், தபலி ஜமாத் இருக்கிற ஓரளவுக்கு வந்து சுன்னி ஜமாத்காரங்க கிடக்குறாங்க, அதுக்குள்ள அவங்க எல்லாம் வெளியேறிட்டான்னு வச்சுக்கிறோங்க, தபலி ஜமாத் ஒண்ணு கிடையாது, நம்மவங்க அங்க கிடக்கிறதுனால தான் ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது. சரி, இந்த மக்கள் மௌலிது ஓதுறாங்கல்ல, ஹந்தர் கொண்டாடுறாங்கல்ல, அவங்க போய் சொல்லட்டும், என்னங்க நாங்கள்லாம் மௌலிது ஓதுறோம், உங்களுடைய மதரசா தேவபந்த் மதரசா மௌலிது ஓதலாம் சிறுக்குண்டு பத்வா கொடுத்துருக்கு, நீங்க மர்க்கஸ் மூலமா தேவபந்த் பத்வா சரி இல்லான்னு ஒரு அறிவிப்பு வைங்க அப்படி சொல்லட்டுமே. சரி, அப்படி சொன்ன உடனே கேட்டுருவாங்களா தமிழக ஜமாத்துக்காரவங்க, கேட்க மாட்டாங்க, ஏன், எல்லாம் ஒண்ணுதானே, இவங்க தான் நம்ம மக்கள் தான் அப்பாவி தான் அது கொண்டு கிடக்குறாங்க. அதனால அப்பாவிகளே, சுன்னி ஜமாத்து கொள்கை சார்ந்த அப்பாவிகளே, அந்த தமிழக ஜமாத்து கூடாரத்தை விட்டு வெளியேறுங்க, அதனுடைய நச்சு கொள்கை என்னன்னு உங்களுக்கு புரியல, நல்லது தானே செய்யறாங்க, நல்லது தானே செய்யறாங்க, தொலைகித்தானே கூப்பிடுறாங்க என்று நினைத்து அவங்களும் அது புரிஞ்சு வச்சுதான் மாய வலையை விரிச்சாங்க, அது நீங்களும் போய் மாட்டிக்கிட்டீங்க, இப்ப நல்லா புரியுதுல. ஆகவே ஒன்றும் வேணாம், அவங்க சுன்னி ஜமாத் வாதிட்டா மர்க்கஸ்லேருந்து அறிவிப்பு விழுவிடுங்க, அது போதும் எங்களுக்கு, உங்க நாங்கள் சுன்னி ஜமாத் ஏற்றுக்கொள்கிறோம், தேவபந்த் மாதம் கொடுத்து பார்த்தா தப்புண்டு மர்க்கஸ் வெளியிடட்டும், நீங்கள் வந்து சுன்னி ஜமாத் நாங்கள் நான் ஒப்புக்கொள்கிறோம், செய்ய மாட்டாங்க. ஏன், அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த தபலி ஜமாத்துன்னு பேரை வச்சுக்கிட்டு மக்களுக்கு மத்தியில் வஹாபியத்தை அந்த நச்சுக்கருத்தை கொண்டு போய் சேர்ப்பது தான். இன்னொன்று சில செயலையெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பெரிய அற்புதம் கராமத்து மாதிரி காமிப்பாங்க, பார்த்துக்கலாம் இஜித்துமா, என்ன கூட்டம், ஒரு விளம்பரம், ஒரு விளம்பரம் பண்ணமா நாங்கள், ஒரு நோட்டீஸ் அடித்தோமா, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, உடனே பாமரன் நினைக்கிறோம், ஆமாங்க கராமத்துங்க நினைக்கிறோம், ஏன் வான் நோட்டீஸ் அடித்தா அவ்வளோ செலவரும், 5000-10000 தானே செலவரும், இவங்க இந்த இஜித்துமாவுக்கு மக்களை சேர்க்கறதுக்கு கோடிக்கடை ரூபா செலவழிச்சு விட்டாங்களே, எப்படி தெரியுமா, ஊர் ஊராக போனாங்கல்ல, இங்கிட்ட ஒரு ஜமாத்து போவோம், ஏன் இஜித்துமாவுக்கு அழைப்பு கொடுக்க தான் போகுது, அங்கிட்ட ஒரு ஜமாத்து போவோம், உங்கள்கிட்ட ஒரு ஜமாத்து போவோம், அவ்வளோ பேருடைய செலவை சேருங்க, நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் சொன்னாங்கல்ல இஜித்துமாவுக்கு போது, வாங்க வாங்கண்டு எத்தனை ஜமாத்து போனிச்சு, ஒரு நபருக்கு எவ்வளோ செலவு, அத்தனை பேருடைய செலவையும் பாருங்கள், பல லட்சத்தை தாண்டுங்க, அவ்வளோ செலவழித்து மக்களை கூட்டி போட்டு பார்த்தீங்களா, ஒரு பைசா ஒரு விளம்பரம் இல்லை கூட்டிடுச்சுங்கிறாங்க, எவ்வளோ ஒரு பொய் இது, இப்படிதான் எல்லாமே. ஆனா பாமரன் நினைக்கிறான் உண்மையிலே இது அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு, சோறு சமைக்கிறது கூட அப்படிதான், எவ்வளவு அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. இப்ப இவர்களுடைய தவறான கொள்கைகள் நமக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு, அதுல முக்கியமா சொல்றதாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் நம்ம மக்கள் அதில் மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்களே அவங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இந்த இஸ்மாயில் தஹ்லவி அப்படிங்கிறவர் சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிற ஒரு உருதுக்கு தாப்ப எழுதினாரு, அதுல ஒரு கருத்தை சொல்றாரு, தொழுகையில நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த நபியா இருந்தாலும்ங்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கறதுல எந்த நபியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர எந்த நினைப்பும் வரக்கூடாது, அது நபியா இருந்தாலும் சரிதான் நினைப்பு வரக்கூடாது. அப்படி நினைப்பு வந்தா கழுதையை நினைப்பதை விட, ஆடு மாடு கழுதை, அந்த கழுதை நினைப்பதை விட மோசமானதுங்கிறார். இப்போ அல்லாஹ்வை தவிர யார் எந்த நினைப்பு வரக்கூடாதுன்னு சொன்னான்னு வச்சுக்கிறேங்க, அவருடைய கொள்கையை அவர் சொல்றாரு,
அந்த கொள்கை சரியா தப்பா பின்னால அவர் கொள்கை அவர்கிட்ட நம்ம கொள்கை நம்மள்கிட்ட அப்படின்னு ஆயிடலாம். ஆனால் அது அடுத்து சொன்ன வாசகம் தானே, நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்குகிற அளவுக்கு, நம்முடைய உள்ளமெல்லாம் கொந்தளிக்கிற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான வார்த்தை. கழுதையை நினைப்பதை விட மோசமானு சொல்லாமா? இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதல்லவா? ஒன்றும் வேணாங்க, நடைமுறையில் பாருங்க. ஒரு நாள் நம்மளை சொல்கிறாரு, ஒன்றா நான் பேச மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? சரி பேசாமல் பரவாயில்லப்பா அப்படின்றோம். நம்மளோடு அவர் பேசாமல் இருக்கிறதா அவர் கொள்கை, அவர் கொள்கை சொல்கிறார் ஒன்றா பேச மாட்டேன்னு, நம்மளும் சரின்றோம், பிரச்சனை இல்லை. அடுத்து அவர் சொல்கிறாரு, ஒன்றோட நான் பேச மாட்டேன், ஒன்றாண்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கழுதிட்டு பேசிக்கிறது நல்லதுங்கிறாரு. விட்டுருவோமா? அப்போ உடனே சண்டைக்கு போவோம். ஏன் நம்ம கழுதையை விட நம்மளை கேவலமா அப்ப சொல்றாரு, சண்டைக்கு போவோம். உன்னுடன் பேச மாட்டேன் அவருடைய கொள்கை, ஒன்ற பேசுறது காரணமா கழுதைகிட்ட பேசிட்டு இருக்க நல்லதுன்னு சொன்னா நம்மளை அவமரியாதை செய்யறாரு, சண்டைக்கு போவோம். அதுதான் இங்க நடக்குது. தொழுகையில் அல்லாஹ் மட்டும் நினைக்கணும், வேற யாரும் நினைக்க கூடாது. அவர் கொள்கை சரியா தப்பா அடுத்து, ஆனா அவ்வாறு நினைப்பது நபிகளாராக இருந்தாலும் கூட நினைப்பது கழுதவை கழுதையை நினைப்பதை விட மோசமான சொல்லலாமா? இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்யறதா இல்லையா? அதனாலதான் நாம் கொந்தளிச்சு போறோம். சரி, அறிவுக்கு பொருந்துதா? ஏ, தொழுகை முழுவதும் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தானப்பா நினைச்சாவன். நீ தக்பீர் கட்டணையில் இருந்து சலாம் கொடுக்கற வரைக்கும் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நினைச்சுதான் அவன். ஏ சல்லா சொல்றாங்கள, சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, நான் தொழும் போது எப்படி என்ன பாக்குறீங்களோ அந்த மாதிரி தொழுங்க அப்படின்னாங்கல்ல, புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இல்ல ஏ கையை போட உயர்த்தி தக்பீர் கட்டுறோம் நபிகள் நாம் செல்லதாசி இப்படி செஞ்சாங்க, அதனால அப்படி செய்யறேன். அப்புறம் அலுமுத்து சொல்றா ஓதுவீங்க, ரொம்ப சொல்றா ஓது. ஏன் சல்லதாசம் ஓதுனாங்க, ஓத சொன்னாங்க, அதனால ஓதுறேன். ருக்குவுக்கு குனியுங்க, ஏன் இப்படி குனியிறீங்க? நபிகள் நாம் செல்லதாசம் இப்படி குனிஞ்சாங்க, ஆகவே நான் இப்படி குனிகிறேன். அப்புறம் நிமிருவீங்க, ஏன் நபிகள் நாம் செல்லதாசம் இப்படி செஞ்சாங்க, நான் செய்யறேன். ஏன் அவன் செல்லதாசன் சொல்லிட்டாங்கல்ல, என்னை பார்த்து நீங்கள் தொழுங்க. நான் எப்படி தொழுகிறேன், எப்படி நீங்க பாக்குறீங்க, அந்த மாதிரி தொழுங்கன்ட்டாங்க. இப்போ ஒவ்வொரு புனிதலும் நிமிர்தலும் நாம் ஓதுவதும் எல்லாம் நபியே நம்ம செல்லதாசே இப்படி செஞ்சாங்கிறனால தான். அப்படியானால் தக்பீர் கட்டிலே இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நாம் செய்வதெல்லாம் நபிகள் நாம் செல்லதாசன் அவர்கள் செய்ததுங்கிற அடிப்படையில் தானே. எப்படி அவர்கள் நினைக்காம நீ தொழுவாய், அவர்கள் நினைக்காம நீ எப்படி ருக்கு பண்ணுவ, அவர்கள் நினைக்காம எப்படி நீ சஜிதா பண்ணுவ, இப்படி சஜிதா செய்கிறேன் அப்படிங்கிற கூட செல்லதாசன் அவர்கள் இப்படி காட்டினார்கள் என்பதனால தானே. நீ அவங்கள நினைக்காம தொழு அப்படின்னா எப்படிப்பா தொழுறது? சரி, ஒரு ஆள் தொழுவுறாருன்னு வச்சுக்கிறேங்க, அவர் அறுத்தம் தெரிந்து தொழுவது நல்லதா, அறுத்தம் தெரியாமல் தொழுவது சிறந்ததா? நீங்க என்ன சொல்லுங்க? தொழுகிறாரு ஒரு ஆள், ஓதுறாரு, அறுத்தம் தெரிஞ்சுக்கிட்டு தொழுவுற நல்லதா, அறுத்தம் தெரியாம தொழுவது நல்லதா? சொல்லுங்களேன், அறுத்தம் தெரிஞ்சுக்கிட்டு தொழுவதுதான் நல்லது. எல்லாருமே தமிழகாரங்களும் அர்த்தம் சொல்லுவாங்க, அது அதான் உண்மையும் கூட. இப்போ இவன் நம்ம தொழுகையிலே இருக்கிறோம், இமாம் ஓதுறாரு வஷம்சி வதுஹாஹான்னு ஓதுறாரு, சூரியமே சத்தியமாகனு அர்த்தம், வல்கமரி அப்படி ஓதுவார், சந்திரமே சத்தியமானு அர்த்தம், வசமானு ஓதுவார், வானத்துமே சத்தியமானு அர்த்தம், வல்லறிஞர் ஓதுவார், பூமியுமே சத்தியமானு அர்த்தம். அர்த்தம் தெரியாத வேணுமான சும்மா பண்ணிப்பாங்க, என்னமோ சொல்றாருன்னு சொல்லி. ஆனால் அர்த்தம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, வருஷம் ஓதன உடனே சூரியன் மீது சத்தியமா, சூரியன் சொல்லும்போது சூரியன் வரும் வராதான், சந்திரன் மீது சத்தியமான இமாம் ஓதுவார் வல்கமருண்டு, அர்த்தம் தெரிஞ்சவருக்கு சந்திரனை வரத்தானே செய்யும், வசமாய் வானத்துமே சத்தியமான இமாம் ஓதும் பொழுது அதோட மீனிங் தெரிஞ்சவருக்கு வானத்துடனே வரத்தானே செய்யும். ஒன்று வேணாம், உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வீடுங்கிற உடனே உங்களுடைய சிந்தனை உங்கள் வீடு வந்துருச்சா, உங்கள் பிள்ளைகள்ங்கிற உடனே பிள்ளைகள் என்னென்ன வந்துட்டாங்களா? ஏங்க அதான இயற்கை. அப்ப அந்த வசனத்தினுடைய மீனிங்கை நான் தெரிஞ்சா சூரியன் சந்தை என்ன வரத்தானே செய்யும். அப்ப அல்லாஹ்வுத்தால எந்த நினைப்பு வரக்கூடாதுன்னு சொன்னா அர்த்தம் தெரியாம தொழு அப்படிங்கிறீங்களா? அர்த்தம் தெரியாம தொழுதா நினைப்பு வராது. இறைத்துவதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதா நல்லதோ அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்க, சரி அஸ்ஸலாமு அலைக்கு அய்யுஹன் நபிங்கிறீங்க அத்தியாயத்துல, நபி அவர்களே அல்லாவின் சாந்தி உண்டாகட்டும், அதுக்கு அர்த்தம் அர்த்தம் தெரியாவிட்டா பிரச்சனை இல்லை, வாய்ப்பாடு மாதிரி படித்து முடிச்சு விடுவார். நிறைய பேர் அப்படி தான் அத்தையாவது ஆரம்பிக்கிறாங்க, முடித்த உடனே அத்தையாவது முடிஞ்ச உடனே தெரியுது, உடனே சலாம் கொடுத்துட்றாங்க, இடம் என்ன ஓதுலாம் தெரிய மாட்டேங்குது, அப்படி நிறைய பேர் தொழுகிறாங்களே.
அழுந்து சொன்னா அப்படிதான் பிஸ்மில்லால ஆரம்பி அழுந்தும்பாங்க பலம் தானியன் ஆமின் சொன்னா ஓ முடிச்சுட்டா வசூலா பாத்தீங்க அவன் அதுக்கு அடுத்து என்ன முதலாம் யோசிக்கிறாங்க இடையில ஓதும் போதெல்லாம் என்னவோனே தெரியல இப்படி நிறைய பேர் அப்ப அர்த்தம் தெரியாத பிரச்சனை இல்லை அஸ்ஸலாம் அலைக்கு ஐயோ நபி என் அர்த்தம் தெரிந்தவர் நபி அவர்களே என்று சொல்வாரா இல்லையா நபி நினை வரத்தானே செய்யும் நபி அவர்களே என்ன நபி நினைவு தானே வரும் நமக்காவது நபி அப்படின்ற வார்த்தை தான் நினைவுக்கு வரும் ஆனா அந்த வார்த்தையை சஹாபா பெருமக்கள் சொன்ன போது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவம் அல்லவா முன்னே வந்து நிற்கும் ஏன் அவன் பார்த்தவங்களாச்ச நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல நபின்னா நபி மட்டும் நிற்கிறோம் பார்த்தவங்களா இருந்தா உங்கள் மகன் அப்படின்னு சொன்னா உங்க மகன் உங்களுக்கு தெரியும் உங்க மகன் உருவம் வந்து நிக்கிறது உங்களுக்கு முன்னால சாபா பெருமக்களுக்கு வரத்தானே செய்யும் அறிவுக்கு பொருந்ததா நீங்க சொன்ன சட்டம் ஏன் இப்படி சொல்றீங்க சரி நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க உங்களோட போச்சு அது எப்படி கழுதையை நினைப்பதும் மோசம் எப்படி சொல்லலாம் எங்கள் நபியை நீங்க அவமரியாதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா எங்கள் நபி என்னவா நாங்க எப்படி சும்மா இருப்போம் எங்க பாப்பா அம்மா நீங்க அவமரியாதை பேசாம சும்மா இருப்போமா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான வமா கானலக்கும் அன் தூது ரசூலல்லாஹ் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது ஆனா நோவினை படுத்துறீங்க எப்படி எங்கனாலும் பொறுத்து கொள்ள முடியும் கேட்டு சும்மா இருப்போமா நாங்க அதனால்தான் நாங்க எங்களுடைய கருத்தை சொல்றோம் எங்களுடைய பிள்ளைகளின் சமூகத்தை பாதுகாக்க நினைக்கிறோம் அந்த கூட்டத்துல போக கூடாது அப்படின்னு இப்படி எத்தனையோ விஷயம் சொல்லலாம் தவறான கருத்துக்கள் அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு அதுபோல் அஷ்ரஃபி தானவி அவர் ஹஃபிஸுல் ஈமான் அப்துல்லா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இல்முல் கைப் மறைமுக ஞானத்தை பற்றி பேசி வரும் பொழுது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானம் இருக்குன்னே வச்சுக்கிறோமே அவர் வர்றாரு ஏன் இருக்குன்னு சொல்ல ஒப்பு தான் ஆவானு ஒரு நாள் தெளிவாக சொல்லி காட்டுதுல இருந்தாலும் அதனால் என்ன சிறப்பு இருக்கிறது இதுதான் ஆபத்தான கருத்து இருக்கட்டுமே இதை வச்சுக்கிட்டு அவங்க சேர்ந்தவங்களை எப்படிங்க சொல்றீங்க அப்படி ஓட நிப்பாட்டல நமக்கு தெரியாதது ஒரு குழந்தைக்கு தெரியும் ஏன் நமக்கு தெரியாத ஒரு மஜ்னூனுக்கு கூட தெரியும் அந்த மாதிரி நமக்கு தெரியாது நம்ம எல்லாரும் தெரியுது என்னங்க இது உதாரணத்தை பாருங்க நமக்கு தெரியாதது குழந்தைக்கு தெரியலாம் அது சந்தேகம் கிடையாது நமக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம் குழந்தைக்கு தெரியலாம் தான் பைத்தியத்துக்கு கூட உண்மை அதுவாக இருக்கலாம் நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியம் தெரியலாம் உண்மை அதை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க எங்க வந்து அதை இணைக்கிறீங்க நமக்கு தெரியாதது நம்ம பேரலாம் செல்லதான் அவங்களுக்கு தெரியலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவா உதாரணம் ஒரு ரசூலை அவமரியாதை செய்வதற்கு இதை விட வேற என்ன வேணும் அபிநாம் செல்லதான் அவர்களுக்கு சாதாரண விஷயமா இருந்தா மறைமுக ஞானம் இருப்பது சாதாரணம் அதுல விசேஷமான இல்லை அப்படின்னா அதுதான் பிரத்தியமாக குரானையே சொல்லி காட்டுறான் ஆலிமுல் கைபி அல்லாஹுத்தாலா மறைமுக ஞானத்தை அறிந்து வைத்திருக்கலாம் ஃபலா யுலிஹிரு அலா கைபிஹி அஹதன் அந்த மறைமுக ஞானத்தை அல்லாஹ் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை இல்லாம அனிர்த்தலாம் ரசூலின் தான் விரும்புகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர என்று இறைவன் சொல்றான் சூரத்து ஜின்ல சொல்லி காட்டுறான்ல அதுல ஒரு சிறப்பு இல்லைண்டா ஏங்க ஒரு வசனத்துல இறைவன் சொல்லி காட்டணும் இத என் ரசூலுக்கு மறைமுக ஞானத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏன் அடையாளம் காட்டணும் 6000க்கும் மேற்பட்ட வசனங்களை இதுவும் ஒரு வசனமாக ஏன் ஆக்கணும் காமத்து நாள் வரைக்கும் வரப்போகிற மக்கள் இந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கட்டும் என்ற நிலையில இறைவன் ஏன் வைக்கணும் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்க போய் தானே இல்ல ஒண்ணுமில்ல அப்படின்னா ஏன் இதை கொண்டு வந்தான் இறைவன் தான் விரும்புகின்ற இறை தூதர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் இதுல ஒண்ணும் இல்லன்னா ஏங்க சொல்லணே இந்த வசனத்திலே எல்லாம் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு போறான் குர்ஆன்ல அப்ப இந்த கூட என்ன சொல்லுது குர்ஆனே தேவையில்லாத சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல வர்றாங்களா எழுதியிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு இந்த திட்டம் இந்த முறை என்னுடையது ஊருக்கு ஊரா போய் கூப்பிடுறாங்க பாருங்க இந்த திட்டம் நான் உருவாக்குனது ஆனா
கொள்கை அஷர் குலித்தானுடைய தான், அதைத்தான் ஊருக்குள்ள சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அஷர் குலித்தானுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதைத்தான் நாங்க பரப்ப போறோம்னு சொல்லிவிட்டாரு. வேற என்ன இருக்கு? இப்ப அதையா நாங்க சொல்ல போறோம், அதையா சொல்ல போறோம், ஒண்ணு வேணாங்க, நீங்க சொல்லலன்னு வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு தபிலி ஜமாத் ஊறி போனவருடைய நிலை என்ன? மோலிது மில கூடாதுங்கிறது தானே முடிஞ்சு போச்சு. இதுக்காக தான் நாங்க சேரக்கூடாங்கிறோம். நாங்க சொல்லவா செய்கிறோம், சொல்லவா செய்கிறோங்கிறீங்க, ஆயிப்போச்சுல. இப்ப கந்தூரி கொண்டாடுவாங்கல்ல, அவங்ககிட்டயும் உங்க சொல்ல மாட்டாங்க. என்னங்க கந்தூரி அல்லாட பாதையில வந்துட்டீங்க, நீங்க என்ன கந்தூரி கொண்டாடுறீங்க, அதையும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா இப்படி சொன்னா நம்ம வந்து அது வாங்கி கூப்பிட்டோம் சொல்லி வச்சிருக்கோமா, நம்ம ஆட்டு அவங்க இப்படி சொல்லுவாங்களா கந்து கொண்டாடக்கூடாது, நம்மளுக்கு வெளியே வரலாம் அது சொல்லாமே இருப்பாங்க. இவர் வரட்டேன், இன்னும் கொஞ்சம் வரட்டேன், இன்னும் கொஞ்சம் வரட்டேன், மாத்திடுவான்னு சொல்லி அப்படி கணக்கச்சிதமா நம்மளால அவசரப்படுவோம். நம்ம அவசரப்பட்டு தானே எல்லாத்தையுமே செய்தி வந்துருக்கிறோம். என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்றவா முடிஞ்சு போச்சு. அவன் கரெக்டா யார்கிட்ட என்ன வார்த்தை போகணும், ஒரு நாகூர் ஷெரீஃபு, நாகூர் ஷெரீஃபில் கூட இங்கே வந்திருக்காங்க. நாகூர் ஷெரீஃப் ஊர் ஜமாத்து போயிருக்குது, இது நடந்தது. நம்மளை மாதிரி ஒரு பாமர் போயிருக்கிறாரு, அவரு என்ன நினைச்சுப்பாரு, நம்மளாம் நாகூர் ஷெரீஃபுக்குன்னு வந்தாக்கா இதுக்குண்டு தனியாக செலவழிச்சுக்களை வர்றோம், இந்த இந்த அல்லாவுடைய பாதை உங்களோட நம்ம வந்துட்டோம்ல, வந்த சேவை செஞ்சுக்கிறது நல்லதான் நினச்சிக்கிட்டு அமீர் சாரை போய் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் அனுமதி தாங்க, நான் போய் சேவை பண்ணிட்டு. அவங்க அவங்களோட பாலிசி என்ன தெரியுமா, அதெல்லாம் கூடாது, தடவை கூடாங்கிறது அவங்களுடைய கொள்கை, ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்களே. அதில் தானே அவங்களோட தந்திரம் சொல்ல என்ன தெரியுமா சொன்னார் அமீர் சாஹிப், அல்லாவுடைய பாதையில் வந்துட்டா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அமர்த்து விடாருல்ல. அல்லாவுடைய பாதையில் வந்தா இப்போ நம்ம இப்போ என்ன நினைச்சான், ஓ அல்லாவுடைய பாதை தான் போகக்கூடாதோ அப்படின்னு இவன் நினச்சிட்டான். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா தமிழ்நாட்டில் என்ன யுக்திகளை நாங்கிறாங்க, அவன் ஹஜ்ஜு போயிட்டு வந்துட்டாரா அப்படி சொல்கிறது. இனிமேல் நீங்கள் அஜ்மீருக்கெல்லாம் போகக்கூடாது, நாகூருக்கெல்லாம் போக, எங்கே அப்படி சொல்கிறீங்க, பெரிய சேர்த்து போயிட்டு வந்தீங்கல்ல, எங்கே ரவுதாசர் போயிட்டு வந்தாங்களாம், எப்படி வழி தருவாங்க, பெரிய சேர்த்து போயிட்டு வந்துட்டா அதுக்கு பிறகு அதை விட சின்ன சேர்த்தமும் போகக்கூடாது இப்படி சொல்கிறாங்க. ஏன்டவன் சொன்னார் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஹஜ்ஜு போயிட்டு வந்தவெல்லாம் நாகூர் அஜ்மீருக்கெல்லாம் போகக்கூடாங்கிறாங்களே, ஏன்னா பெரிய சேர்த்தம் போயிட்டு வந்துட்டோமாமேண்டு. அப்ப நான் சொன்னேன் அப்படியா, இனிமே எந்த தொழுகையும் தொழாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் பெரிய பலியாசலும் தொழுது வந்தீங்கல்ல, ஏன் சின்ன பலியாசல போய் தொழுவீங்க அப்படின்னாக்கா எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு. இல்லை அவர்களுடைய தந்திரத்தை சொல்ல வர்றேன், டைரக்டா எதையுமே சொல்ல மாட்டாங்க, அழகா அற்புதமா அந்த காகல நகர்த்துவாங்க, அவசரப்பட மாட்டாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் இன்னும் அதுக்குள்ள போய் கிடக்கிறோம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, சுன்னஞ்ச மாத்து காரர்கள் அதுலேருந்து வெளியேற்றிருங்க, தபுலிகார்கள் ஒண்ணு கிடையாது. நம்மவங்க தான் தெரியாதனமாக இருக்க மாட்டேங்க, நம்ம தாங்க அதிகம், எந்த ஊருக்கு போனால் தமிழ்நாடாக இருந்தாலும் இலங்கை நம்ம தாங்க அதிகம். தமிழ் ஜமா தமிழ்னா அவங்க அதுக்கு போய் கிடக்குறாங்க, அவங்கள அகற்றுங்க ஃபஸ்ட்டு உண்மை. ஆனால் அதை உண்மையை தெரிஞ்சுவிடக்கூடாதுங்கிறது அவங்களும் கரெக்டாக இருக்கிறாங்க அந்த தமிழ் ஜமாத்துக்காரர்கள். அது அவசரப்படாமல் எதையுமே சன்னஞ்சன்னமாக சொல்லிக்கொண்டே வருவார்கள், இது அவர்களுடைய பாலிசி. அடுத்து நம்மவர்களை இன்னொரு வகையிலையும் ஏமாற்றுவாங்க. என்னடா பாருங்க, எங்களை போய் தப்பான அமைப்புங்கிறாங்க, எங்கனால எத்தனை பேர் தொழுகை ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா, எங்கனால எவ்வளோ பேர் தாடி வச்சிருக்காங்க தெரியுமா, எங்கனால எவ்வளோ பேர் கல்லு குடிக்கிறத நிப்பாட்டி கொண்டாங்க தெரியுமா, இப்படிப்பட்ட எங்களை பார்த்து இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிறது. இப்படியெல்லாம் சொன்னாலும் அதற்கும் தீர்வு என்னங்கிறத அப்படியே நம்ம சொல்லலாம்னு சொல்லி போயிட்டாங்கல்ல. நல்லது யார் மூலமாகவும் நடக்குது, நீ நல்லது ஒருத்தன் மூலம் நடந்துட்டேனால அவன் கொள்கை செய்ய நினைக்காத, அவன் செஞ்ச அந்த செயல் மட்டும் நல்லது அது சந்தேகமே கிடையாது, அதெல்லாம் கொள்கை சரியாயிருமா. இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதத்தீன் பிரஜ்லின் ஃபாஜிரின் அப்படி நாம் சொல்லதான் சொல்றாங்க. இந்த மார்க்கத்திற்கு இறைவன் ஒரு பாவியை கொண்டு உதவி செய்வான். தீர்வு கிடைச்சு போச்சங்க, ஏன் இதை நினைச்சு ஏமாந்து போறீங்க, சொல்ல சொல்லிட்டாங்கல்ல, ஒரு பாவி மூலமா நல்ல காரியம் நடக்கலாம், ஒரு காபிர் ஒரு பள்ளியாசக்கிட்ட பணத்தை கொடுத்தான்னு வச்சுக்கிறேங்க, இப்ப அதனால அந்த காபிரனுடைய கொள்கை சரிப்பீங்களா, நீங்க பள்ளியாசக்கிட்ட பணம் கொடுத்த நல்ல காரியம் தான். அப்ப இன்னைக்கு அப்படி பார்த்தாக்கா இந்த மதுகமே மறுக்கிற வகாபி கூட்டம் இருக்குது. இன்னைக்கு சென்னையில் நீங்க பார்க்கலாம், வெள்ள நிவாரணத்துக்கு அவ்வளோ இது பண்ணாங்களாம். சொல்லலாம் நாங்கள் தான் எவ்வளோ சமூக சேவை செய்கிறோம், ரெண்டு பிள்ளை இப்படி ஒரு நாள் தூக்கிட்டார் டிஎன்டிஜேன்னு ஒரு ஒரு பெண்ணியன் தூக்கி போட்டுக்கிட்டு அவர் அமைப்புடைய இதை போட்டுக்கிட்டாரு, போட்டுக்கிட்டு ரெண்டு குழந்தை இப்படி தூக்கிட்டாரா, ஒருத்தன் செல்போனை கொடுத்து இப்படி அவன் தான் அந்த அவன் செல்போனு இப்படி உடனே பரப்பு. நான் கேட்குறேன், நீ இந்த நேரத்தை செல்போனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சியல்ல, அந்த நேரத்தில் இன்னொரு குழந்தைய அவனை வச்சு தூக்க வச்சிருக்கான் நீ, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அதுதான் உட்காந்து செய்யுங்களேன் செய்ய மாட்டீங்களோ.
சரி இவங்க நான் சமூக சேவை செய்யறோம், வரதட்சணை ஒழிக்கிறோம், அது செய்யறோம், இரத்த தானம் செய்யறோம் என்றெல்லாம் அந்த வஹாபி கூட்டம் சொல்கிறது. ஆனாலுமே வஹாபி உள்ளவர்களை செய்வீங்களா நீங்க? நல்லது யார் மூலமா நடக்குங்க? நபியலாம் சொல்லிவிட்டாங்க நடக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சரிப்பா தொழுகிட்டு கண்ணுக்குடிய நிப்பாட்டி இருக்கட்டும், உன் கொள்கை தப்பு தப்பு தான் அப்படிங்கறத நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலம் அவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த தபலீ ஜமாத்துக்காரர்கள் நல்லது செய்கிறார்கள், ஆகவேதான் அவர்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் நினைத்து நம்மவர்கள் ஏமாந்து போகிறார்கள். ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் இவர்களை பற்றி ஒரு அறிவிப்பு பலகை எழுதணும். தபலீ ஜமாத்துக்காரர்கள் இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, வரக்கூடாது இருக்கு தங்கிறதுக்கு, வந்து தொழுது போட்டணும். தொழுகை மட்டும் தடுக்கிறார்கள், அப்புறம் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அப்படின்னா வாங்க தொழுக போங்க, எல்லா பள்ளியும் எழுதி வைங்க. அல்ல இருவனுடைய அருளால தமிழ்நாட்டில் சென்னையில் நான் இமாமாக இருக்கிற பள்ளிவாசலில் எழுதி வச்சுருக்கிறோம், தபலீ ஜமாத்து இங்கே வரக்கூடாது எழுதி வச்சுருக்கிறோம். இப்படி எல்லா பள்ளியிலையும் எழுதுனே. ஆனால் தபலீ ஜமாத்து வரக்கூடாத பள்ளிகள்லாம் நிறைய இருக்குது சென்னை சிட்டியில், தபலீ வரக்கூடாது அப்படி எத்தனை பள்ளி உங்கள்கிட்ட காமிக்கணும். ஆனால் ஒரு சொல்லுவாங்க, என்ன உலகம் முழுவதும் நடக்குது, இந்த பள்ளிவாசல் மட்டும்தானே விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறது. எங்கள் பள்ளி வந்தால் அதுதான் சொல்கிறது. இப்போ நிறைய இடங்களில் தடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் போர்டாக நிறைய இடங்களில் எழுதலை. ஒரு சில பள்ளிகளில் நம்ம பள்ளி நம்ம எழுதி வச்சுருக்குறோம். இதில் இன்னொரு பொய் என்ன தெரியுமா, இவ்வளால தான் பள்ளிவாசலே உருவாகுதான். எங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு இப்படி போகிறது, அங்கே போய் சொல்கிறது இந்தியாவில் இத்தனை பள்ளி தான் இருந்துச்சு, எங்களுடைய சேவையில் இவ்வளோ பள்ளி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது. எவ்வளோ பொய், எந்த ஊரில் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கட்டி வச்சா வந்து உட்காருங்க நீங்கள். ஒரு ஊரில் ரெண்டு மூணு பள்ளி இருக்கும், ஒரு பள்ளியில் டாய்லெட் வசதி இல்லைன்னா அங்கே போக மாட்டாங்க, வசதி உள்ள பள்ளி தான் வந்து உட்கார. நம்ம கஷ்டப்பட்டு பள்ளியாசலை கட்டுவோம், அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு துங்கலான தான் பள்ளியாசை. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே மாஷா அல்லா மாஷா அல்லா, நாங்கள்லாம் முன்னாள் இருந்து சேவையை செய்ய போகும்போதெல்லாம் லண்டனில் இத்தனை பள்ளிவாசம் தான் இருந்துச்சு, அமெரிக்காவில் இத்தனை பள்ளிவாசம் இருந்துச்சு, இன்றைக்கி இத்தனை பள்ளிவாசை. பள்ளிவாசல் என்றைக்கே உண்மை தான், அமெரிக்காவில் முன்னால் பள்ளி கம்மி, இன்றைக்கி நிறைய உருவாயிருச்சு அமெரிக்காவில், எல்லாம் வியக்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளி உருவானதுக்கு இந்த தபலீ ஜமாத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். நீங்கள போய் கேட்டீங்க, எப்படி அவர்கள் அந்த அப்பாவிகளை திசை திருப்புகிறார்கள். அப்போ பொது மாமரம் நினைக்கிறான், அப்படியா எவ்வளோ பெரிய சேவை, பள்ளிவாசல் இல்லாத இடத்துல உருவாக்கி விட்டாங்களே அங்கே நசராக்கள் மத்தியிலே போய் சொல்கிறாங்கங்க. அதே போல் கராமத்தில் நிறைய சொல்லுவாங்க, நாங்கள் தொழில் நேரம் வந்துச்சு, ட்ரெயின் நின்றுச்சு, எங்கே இதுவும் வந்தோம், தொழில் ஆரம்பித்தோம், விசில் ஊதிட்டான், ட்ரெயின் போகவே கிடையாது, நாங்கள் சலாம் கொடுத்த பிறகு தான் நம்ம ஏறணும் வளர்த்தோம் போய். ஆனால் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு தொழுதுகிட்டே இருந்தாங்கல்லாம் ட்ரெயின் போயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க, இங்கே இந்த ஊர் பிள்ளை தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க, இங்கே இளைஞர்கள் பிள்ளை தான் அனுப்பி வச்சாங்க, நீங்கள் பார்த்துக்கிறாங்க. ஒரு தொழுது இருக்கும்போது ட்ரெயின் போச்சா, எல்லாம் ருக்கோவில் இருந்து அவடே போயிட்டாங்க, சஜினா இருந்தவங்க போயிட்டாங்க, எல்லாம் அவங்க கிளம்பி போன அந்த இதை பார்த்தா அவங்க சிரிப்பாக வந்துச்சு. தொழுகை முடிக்கிறவங்க இருக்க வேண்டியது தானே, இல்லை ருக்கோவில் ரெண்டவர் அதோட ஓடுறாரு, சஜா ரெண்டவர் அதோட ஓடுறாரு, அந்த காட்சி அவங்க. நான் என்ன சொல்கிறேன், இது யதார்த்தம், இதை நாங்களும் சொல்லலை, எல்லாருக்கும் உள்ளே தான். இப்போ நம்மளே தொழுதுனு ட்ரெயினு போச்சு, போனால் போயிட்டு இருப்போம், சரி நம்ம ட்ரெயினுக்குள்ளே தொழுதுக்கலான்னு விட்டுட்டு தான் ஏறுவோம், இது இயற்கை, இதை நான் குறை சொல்லலை. ஆனால் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் எங்களுக்கு கராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அப்பா அப்பா விமக்கள் மத்தியில் சொல்லுங்கள் போய் சொல்கிறீங்க. அந்த பாமரனுக்கு அப்படி இப்படின்ற உடனே நம்பிடுறாங்க, பெரிய கூட்டம் இது, அவுளியாக்கள் கூட்டம் நம்பிடுறாங்க. நான் உண்மையில் அப்படி நடந்தால் சொல்லுங்கள், ஏன் போய் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். கொள்கைகளை இப்போ அதான் நம்ம மக்கள், நான் குறிப்பாக நான் சொல்கிறது தபலீ ஜமாத் இருக்கக்கூடிய சுன்னை ஜமாத்தை சார்ந்த என் சகோதர பெருமக்களை அந்த கூட்டத்தை வெளியே வாங்க. நீங்கள் தெரியாமல் இவ்வளோ கிடக்கிறனால தான் அந்த அமைப்பே ஒரு மிகப்பெரிய கூட்டம் மாதிரி காமிச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் கொண்டுக்கிற கொள்கைக்கு அவர் மாற்றமாக இருக்கிறார்கள், வெளிப்படையில் சொல்லாதனால இங்கே புரியாமல் இருக்கிறீங்க. நாளடைவில் நீங்களும் மாறுவீங்க, அப்படி மாறினாலும் நான் மாறியது சரிதான் தான் நீங்கள் நினைப்பீங்க, அதான் பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு நம்ம சொல்கிறோம், இல்லை போகாதீங்க மாறிடுவீங்க வகாமியை மாற்றிவாங்கன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் மாற மாட்டேன், நான் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாரா, கொஞ்ச நாள் ஒன்று மாறிடுவார், மாறிட்டுங்கன்னு சொன்னால் இப்போ நான் மாறினதாக சரின்ட்டு வாதிப்பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம மக்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த கூடாத இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், அது இந்த உலகத்திற்கும் உங்களுக்கு நல்லது,
மறு உலகத்திற்கும் நல்லது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுனால தான் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் உலமா பெருமக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நலனை கருதி என்பதையும் நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டல் பண்ணுகிறேன். அதனால் நீங்களும் உங்களுடைய தலைமுறையிலும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த வஹாபியத்துங்கிற நச்சு கருத்தில் இருந்து பாதிக்கப்படக்கூடாது. நூற்றுக்கு நூறு சுன்ன ஜமாத்தா இருக்கணும். நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பெறணும், அவங்களுடைய ஷஃபாத்தை பெறணும், அவங்களுடைய கையினால் ஹவுதுல் கௌசர்ங்கிற தலாத நீரை அருந்துகின்ற பாக்கியத்தை பெறணும், ஜன்னத்தில் ஃபுர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே கூட எங்கள் உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கணும் என்கின்ற உங்களுடைய ஆசை நிறைவேறும் வேண்டும் என்றால் சுன்ன ஜமாத்தில் கரெக்டாக பறக்கிறாங்க, தப்லீ ஜமாத்தை புரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, அவங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட புரிதலை அல்லாஹ் கொடுத்துட்டான். நான் அதில் போய் மாட்டிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த சின்ன மக்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளை நடக்கும்னு சொன்னால் அதிலே வெளியே வாருங்க. அல்லாஹு தஆலா புரிதலை தந்தா பாருங்க, நம்ம அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி செலுத்தினாலும் வெளியாகாது. ஏன்னா இந்த உலகத்திலே நாம் பிறந்தது மண்ணுக்காக அல்ல, மறுமைக்காக. மறுமையின் வெற்றி தான் நமக்கு இலக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கலாம், மனிதனாக பிறந்தோம் உயர்ந்த படைப்பு, அதிலே முஸ்லீமாக இருக்கிறோம் உயர்ந்தது, அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே இருக்கிற நல் வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்தான், அது மிக மேலானது. அதிலும் மேலானது என்ன தெரியுமா, சுன்னத் ஜமாத்து கொள்கையில் இருக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான்ல, அதுதான். ஏன்னா இந்த சுன்னத் ஜமாத் கொள்கையில் நீங்கள் இருந்தாதான் நபிநாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் இருக்கிறவங்க சிறப்பு உங்களால் பெற முடியும், முஸ்லீமாக இருக்கிறவனுடைய அருமையும் பெருமையும் உங்களால் பெற முடியும், மனிதனாக பிறந்ததனுடைய ஏற்றத்தையும் உங்களால் அடைய முடியும். நீங்கள் சுன்னத் ஜமாத்தில் இல்லை அப்படின்றா மனிதனாக பிறந்ததும் வேஸ்ட், முஸ்லீமாக இருக்கும் என்று சொல்வதும் வேஸ்ட், நீங்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறோம்னு சொல்வதும் வேஸ்ட். சுன்ன ஜமாத்தில் இருந்தால் தான் இவ்வளவு நன்மையும் உங்களால் பெற முடியும். நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் எல்லா தலைமுறைகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வணங்கிடுவானாக. மேலும் நம் மக்கள் அந்த தப்லீ ஜமாத்து கூடாரத்தில் போய் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாங்களே, அவர்களுக்கும் புரிதலை கொடுத்து அதிலிருந்து விடுபட வைப்பானாக. ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.